உலக நாடுகளே இந்தியாவோட சாதனையை பார்த்து அசந்து போற வகையில இமாச்சல பிரதேசத்துல அமைக்கப்பட்டிருக்கிற உலகத்திலேயே மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதைய பிரதமர் மோடி ரீசெண்டா திறந்து வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிச்சாரு. அடல் பெயரிடப்பட்டிருக்கிற இந்த சுரங்கப்பாதை பத்தின சுவாரஸ்ய தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மணாலி லஹால் ஸ்பிடி பள்ளத்தாக்கு இணைக்கிறதுக்காக ரோத்தங்கன்ற இடத்துல சுரங்கப்பாதையை கட்ட கடந்த 2000 ஜூன் மாசம் 3 அப்போது இருந்த வாஜ்பாய் அரசு முடிவு செஞ்சாங்க. 2002 மே 26 இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. போன வருஷம் டிசம்பர் மாசம் மோடி அரசு ரோத்தங் சுரங்கப்பாதைக்கு மறைந்த வாஜ்பாய் நினைவா அடல் சுரங்கப்பாதைன்னு பேர் வச்சாங்க. இப்போ 20 அப்புறமா இந்த சுரங்கப்பாதை பயன்பாட்டுக்கு வருது. பாதுகாப்பு ஏற்பாடு பத்தி சொல்லணும்னா, சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கூட்டுக்கு இந்த சுரங்கப்பாதை வழியா சீக்கிரமா போக முடியும்னு சொல்லப்படுது. இமயமலையோட பிற்பஞ்சால்ன்ற பகுதியில இருக்கிற கடல் மட்டத்தில இருந்து 3000 மீட்டர் அதாவது 10,000 அடி உயரத்துல இந்த சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டிருக்கு. மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 9.02 கிலோமீட்டர். ஆஸ்திரேலிய நாட்டோட தொழில்நுட்ப அடிப்படையில 4,000 கோடி ரூபாய் மதிப்புல இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலில இருந்து லஹால் ஸ்பிடி பள்ளத்தாக்கு போற சாலை பனிக்காலத்துல கடுமையான பனிச்சரிவால மூடிடும். இதனால லஹால் ஸ்பிடி பள்ளத்தாக்கு போக்குவரத்து வருஷத்துல 6 நிறுத்தப்படும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த அடல் சுரங்கப்பாதை வந்தது மூலமா எல்லா வானிலை காலத்திலையும் மணாலில இருந்து லஹால் ஸ்பிடி பள்ளத்தாக்கு போலாம். அது மட்டும் இல்லைங்க, போற தூரமும் நேரமும் கூட குறையும். இந்த சுரங்கப்பாதை வந்ததால சுத்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. மணாலி லே நடுவில் இருக்கிற தூரம் 46 கிலோமீட்டர் குறையும். டிராவலிங் டைமும் 5 கம்மியாகும். அடல் சுரங்கப்பாதையில இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். குதிரைக்கால் லாடத்தை போல யூ ஷேப்ல சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. அவசர கால தகவல் தொடர்புக்கு 150 மீட்டர் இடைவெளியில தொலைபேசி இணைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு 60 மீட்டர் இடைவெளியிலையும் தீயணைப்பு குழாய் அமைக்கப்பட்டிருக்கு. இது போக ஒவ்வொரு 500 மீட்டர் இடைவெளியில அவசர கால வெளியேற்ற வசதி செய்யப்பட்டிருக்கு. இந்த சுரங்கப்பாதை முழுக்க வழிகாட்டு தகவல் அறிவிப்பு வசதி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு இந்த சுரங்கப்பாதையில 3000 கார்கள், 1500 கனரக வாகனங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். அதெல்லாம் ஓகே, முக்கியமான ஒரு கருவியை பத்தி சொல்லலையேன்னு யோசிக்கிறீங்களா? அதுவும் இருக்குங்க. 250 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. இது போக ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் தூரத்திலையும் காற்றுத்தர கண்காணிப்பு கருவியும், ஒவ்வொரு 2.2 கிலோமீட்டர் தூரத்திலையும் சாலை திருப்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா வெளிச்சத்துக்காகவும் பயண வழிகாட்டு பலகைகளும் 25 மீட்டர் இடைவெளியில அமைக்கப்பட்டிருக்கு. அடல் சுரங்கப்பாதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பல தகவல்கள் தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.